Good morning, Alex. Good morning, Shantini. So cute, abin sonone namakku sila animals dhaan nyabagam varum. Animals, okay. Ama mukhyama vandu kuttiya irukkira andha mirugangal paatha nama cute abin basically vandu solvom. But sila perusa irukkira mirugangalum namakku cuteness abinona ee indha panda va panda illa ipo potama sa illa ipo potama sa ungalku cute ah okay veliya bhagama hippie very cute ah irukku but anyway yaanaya ah kandipa yaana dhaan yaanai pathi dhaan nikkama pesa porom yaanai pathi theriyadha namakku neraiya interesting ana facts irukku adha nama suthi vaazhndittu irundha kuda namakku adha pathi neraiya theriyadha vishayangal la irukku so adha pathi nik pesala nanukiren so singam abinale vandu bravery abin nama solluvom but yaana pathina evlo power irukko avlo paniva ponundradhukku eduthukatta yaanai eduthikalam so yaanai pathi neraiya vishayangal nama facts ah discuss pannuvom adhukku munadi viewers ku good morning oda start pannidalama kandipa nergal anaivarkkum udayam paruppu சந்திரி எலிஃபனோட தும்பிக்கை இருக்கு இல்லையா அந்த தும்பிக்கையில மட்டும் கிட்டத்தட்ட 40,000 மசில் இருக்கும் ஓகே சோ அது பாத்தீங்கன்னா எவ்வளவு ரிஃப்ளெக்ஸ் பண்ணி அதாவது மேக்ஸிமம் ஹேண்ட் மாதிரி யூஸ் பண்ணுது எனிவே வந்து அதோட தும்பிக்கையில இருக்கக்கூடிய பவர் வந்து எவ்வளவு ஹெவியா இருக்கும் பாருங்க ஏன்னா 40,000 மசில் சேர்ந்து அந்த தும்பிக்கையை ஃபார்ம் பண்ணிருக்கு கண்டிப்பா அதனாலதான் அதுக்கு மேபி ஸ்மெல்லிங் பவரும் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இதை தொடர்ந்து இன்னைக்கான நல்ல நேரம் ராகாலம் குளிகை யமகண்டம் போன்றவே பாத்திரலாமா பாத்திரலாம் இது சூரியோதயம் இன்று 29/4/2015 புதன்கிழமை மன்மத வருடம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி இன்று சூரியோதயம் 6:03 ராகு காலம் பகல் 12 முதல் 1:30 யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை புலிகன் காலை 10:30 முதல் 12 வரை திதி தூபாதசி அதிகாலை 2:13 பூரம் பிறகு உத்திரம் நட்சத்திரம் நல்ல நேரம் எனும் சுபபூரைகள் காலை 6:00 முதல் 8:00 9:00 முதல் 10:00 பகல் 12:00 முதல் 3:00 மாலை 4:00 முதல் 5:00 அமிர்த யோகம் கூடிய சுபதினம் இன்று மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் அலெக்ஸ் நான் சமீபத்தில் வந்து ஸ்ரீரங்கம் போயிருந்தேன் ஓகே ஸ்ரீரங்கம் வந்து விடைகாத்தால ஒரு சங்கல்பம் மாதிரி பண்ணுவாங்க அது என்னன்னா சாமி வந்து எழுந்திருக்க வைக்கிறது ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவு வந்து திருப்பி வச்சுருவாங்க பசு இருக்குல்ல திருப்பி வச்சுருவாங்க ஸோ பசுக்கு பின்னாடி வந்து லக்ஷ்மி இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது அதுக்கப்புறம் யானையை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைப்பாங்க யானை தான் விநாயகர் இல்லையா ஸோ என் பக்கத்தில் வந்து சின்ன மண்டபம் மாதிரி தான் இருந்தது கோயில் அந்த பிரகாரம் பார்த்துருக்கீங்களா அந்த பிரகாரம் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது பட் அதுக்குள்ளேயே எப்படியோ யானையை புகுத்தி கொண்டு வந்துட்டாங்க என் பக்கத்தில் அது இவ்வளோ பெருசாக நின்றுட்டு இருந்தது ரொம்ப டால் நான் நினச்சேன் இவ்வளோ இப்போ இருக்கிற யானையே இவ்வளோ டாலாக இருக்குன்னா முன்னாடிலாம் வந்து மேமல்ஸ்லாம் ரொம்ப டாலாக இருந்தது இல்லையா ஸோ அப்போ எவ்வளோ டாலாக இருக்கும் அப்படின்னு நான் லைட்டாக அப்படியே கூகுள் பண்ணி பார்க்கும்போது உலகத்துலேயே வந்து ஒரு மேல் ஆப்ரிக்கன் எலிஃபண்ட் தான் உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப டால் அண்ட் ரொம்பவே வெயிட்டாக இருந்ததா அது சுமார் 11,000 கிலோகிராம்ஸ் வெயிட்டாக இருந்ததா அண்ட் 13 feet டாலாக இருந்ததா யானைனாலே பிரம்மாண்டம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதை தொடர்ந்து ஷடஜித் அவர்கள் நம்மளுக்காக ஆன்மீகத்தில் இருக்கிற நிறைய அரிய விஷயங்களை சொல்ல வராரு பார்த்துடலாமா கண்டிப்பாக இது சொல்ல சொல்ல இனிக்குது ஐயா புரோஹிதம் ராஜ்யம் ஜஹம் ஜ ராமஸ்ய தர்மம் பக்தும் இஹ அர்ஹசி கதம் தசரதாஜ்ஜாதஹ பவேத் ராஜ்யாபகாரகஹ என்பது பரதன் சொன்ன வார்த்தை பரதன் அழுது புலம்பினான் புலம்பி சபையிலே தெரிவித்தான் வசிஷ்டாச்சாரியரே நான் ஒரு காலத்திலேயும் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கதம் தசரதாஜ்ஜாதஹ நான் தசரதனுடைய பிள்ளை இருந்து என்ன ராஜ்யத்தை ஏற்றுக்க சொல்கிறீரே அப்படின்னு நான் பரதன் பின்ன உடனே வசிஷ்டர் கேட்டார் ஏம்பா நீ தசரதனுடைய பிள்ளை அதனால தான் ராஜ்யத்தை ஏற்றுக்க சொல்கிறேன் ஏன் சுமந்திரனை கூட்டு ராஜ்யத்தை ஏற்றுக்க சொல்லுவேனா
ஒரு காலத்துலையும் சொல்ல மாட்டேன். நீ தசரதனுடைய பிள்ளையாகையினால தான் ராஜ்யத்தை ஏற்றுக்க சொல்கிறேன் அப்படின்னார் வசிஷ்டர். உடனே பரதன் சொன்னான், நான் எதிர்கா சொல்கிறேன்றத நீர் புரிஞ்சுக்கலையே வசிஷ்டரே. நான் எதிர்கா தெரியுமா சொல்கிறேன், தசரதன் எப்படி இருந்தான் அப்படின்னா, ராமன் காற்றுக்கு சென்றான், காற்றுக்கு சென்ற 5 தினங்களிலே தன்னுடைய உயிரை விட்டான். அவ்வளோ பிரீத்தி ராமனிடத்தில், அவ்வளோ பிரீத்தியோட கூடியிருந்தான் தசரத மன்னவன். அவனுடைய பிள்ளை நான் தெரிவிக்கிறது, வேதம் என்ன தெரிவிக்கிறது அப்படின்னா, பிதா சதகுணம் புத்திரஹா அப்படின்னு தெரிவிக்கிறது. தகப்பனாரை விட 100 மடங்கு பிள்ளைக்கு தகப்பனாரினுடைய குணத்தை விட 100 மடங்கு குணம் அதிகமாக இருக்கும் பிள்ளைக்கு அப்படின்னு தெரிவிக்கிறது சாஸ்திரமானது. இப்படி இருக்கும்போது எனக்கு ராமனிடத்தில் எவ்வளவு பிரீத்தி இருக்கும், என்னுடைய தகப்பனாருக்கே அவ்வளவு பிரீத்தி இருந்ததுன்னா எனக்கு ராமனிடத்தில் எவ்வளவு பிரீத்தி இருக்கும். நான் போய் இந்த ராஜ்யத்தை ஏற்றுப்பேனா, அவனுடைய ராஜ்யத்தை போய் நான் எங்கேயாவது ஏற்றுக்கொள்வேனா? ஒரு காலத்திலேயும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது உறுதி என்று தெரிவித்தான். அப்பொழுது அவனுடைய மனசிலே என்ன ஓடிக்கொண்டிருந்தது என்பதை காளிதாசன் அற்புதமாக தெரிவிக்கிறான். பரிவேத்தாரமாத்மானம் மேனே ஸ்வீகரண அத்புவஹா என்று தெரிவிக்கிறான். பரிவேத்தாரம் ஆத்மானம் வசிட்டரே, உனக்கு ஒன்று தெரியுமா? பரிவேத்தா நான் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டேன்னா எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு பாபம் வந்து சேரும் அப்படின்னு உடனே வசிட்டர் கேட்டார். என்னப்பா பாபம் வந்து சேரும் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே, என்னுடைய அண்ணன் இருக்கும்போது நான் எங்கேயாவது ராஜ்யத்தை சுடலாமா? ஒருத்தன் சாஸ்திரம் சொல்லுறது, ஒரு தன் அண்ணன் இருக்க தம்பி கல்யாணம் செய்து கொள்ள கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுறது. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாத இருக்கக்கூடிய காலத்திலே தம்பி கல்யாணம் செய்து கொள்ள கூடாது. ஏன் கூடாது அப்படின்னா, தம்பி கல்யாணம் ஆகிடும், கல்யாணம் ஆன உடனே எல்லாரும் பாப்பா தம்பிக்கு கல்யாணம் எடுத்து அண்ணனுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல, அப்பொழுது அண்ணனுக்கு ஏதோ குறை இருக்குது அப்படின்னு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டா. அதனால் என்ன, அண்ணன் இருக்கும்போது அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது தம்பிக்கு ஒரு காலத்திலேயும் கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணால் பரிவேத்தா என்கிற பாபம் வந்து சேரும், பரிவேத்தா அப்படின்ற பாபம் வந்து சேரும். பாபத்தினாலே நரகத்திற்கு, கொடிய நரகத்திற்கு போய் சேருவன் அவன் என்று சாஸ்திரமானது சொல்லியிருக்கிறது. அதுவும் என்ன, அண்ணனுக்கு கல்யாணமாகாதல் இருக்கக்கூடிய காலத்திலேயே தம்பிக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுவும் அண்ணனுக்கு கல்யாணத்திற்காக நிச்சயித்து வைத்து இருக்கக்கூடிய பெண் அவளையே தம்பி கல்யாணம் செய்து கொண்டா என்ன, இன்னும் பாபம் அதிகம்னா. இப்பெல்லாம் பார்க்குறோம், ஏன் ஆற்றுக்கு வரா அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குறா, பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு ஆற்றுக்கு வரா, அதுக்கு வந்து எனக்கு அண்ணன் பிடிக்கல தம்பி தான் பிடிச்சிருக்கு, தம்பியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றா. அப்படின்ன உடனே என்ன சொல்லிடுறா, சரி நான் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சுடுவோம், அப்புறம் அண்ணனுக்கு பார்த்துப்போம் அப்படின்னு தம்பிக்கு கல்யாணம் பண்ணிவிட்றா. அது கூடவே கூடாது, ஒரு காலத்துலேயும் கூடாது. இதுவும் அண்ணனுக்கு நிச்சயித்திருக்க, அண்ணனுக்கு நிச்சயித்திருக்கக்கூடிய பொண்ணையே தம்பி கல்யாணம் பண்ணா என்ன, இன்னும் பாப்பம் அதிகம். அதே போல தான் இவ்விடத்தில், இவ்விடத்தில் என்ன, இந்த ராஜ்ய லக்ஷ்மி இருக்கே இது யாருடையதுன்னா அண்ணனுடையது. ராஜ்ய லக்ஷ்மியானது அண்ணனுடையது, அந்த அண்ணனுடையது. அண்ணன் அந்த ராஜ்ய லக்ஷ்மியை கைப்பிடிக்க வேண்டும், இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிற்பாடு அண்ணன் கொடுக்க வேண்டும், அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர முன்னாடி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுவும் என்ன, அண்ணன் இன்னும் ராஜ்யத்தை ஏற்றுக்கவே இல்லை, அதுவும் அண்ணன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அதே ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளலாமான்னா ஒரு காலத்திலேயும் கூடாது. அப்புறம் பரிவேத்தா என்கிற பாபம் என்னை வந்து சேரும், நான் கொடிய நரகத்திற்கு சென்று சேருவேன், அதனாலே கொடிய நரகத்திற்கு போய் சேருவேன், அதனாலே நான் ஒரு காலத்திலேயும் இந்த ராஜ்யத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தெரிவித்தான். மேனே சீக்கரனா அத்புவஹா, இந்த ராஜ்யத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தெரிவித்தான். இதைத்தான் ஆண்டாள் தெரிவிக்கிறாள், செய்யாதன செய்யோம் செய்யாதன செய்யோம், முன்னோர்கள் செய்யாததை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு தெரிவிக்கிறாள். முன்னோர்கள் செய்யாததுன்னா இது என்ன, முன்னோர்கள் எதெல்லாம் செய்யலையோ, எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்களோ என்ன, அமாவாசை பௌர்ணமி இதை தவிர மீதி நாட்களிலே சமுத்திரத்தை தீண்டக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அதை கடைப்பிடித்து இருக்கிறார்கள், அதனாலே நாம் தீண்டக்கூடாது சமுத்திரத்தை. அதை போலே பெரியவர்கள் எந்த பாதையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னா, வேதங்கள் இருக்கின்றன,
வேதங்களை கொண்டு அறிந்து கொள்ளலாம். இல்லையெனில் புராணங்கள் இருக்கின்றன, 18 வகையான புராணங்கள் இருக்கின்றன, புராணங்களை கொண்டு அறிந்து கொள்ளலாம். அல்லது மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் இருக்கின்றன, இந்த இதிகாசங்களை கொண்டு அறிந்து கொள்ளலாம். அல்லது ஆழ்வார்கள் அருளி செய்த அருளி செயல் 4000 திவ்ய பிரபந்தம் அது இருக்கிறது, அதை கொண்டு அறிந்து கொள்ளலாம் பாறையை. இல்லையெனில் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தெரிவித்த எத்தனையோ கிரந்தங்கள் ஒட்டி கிடக்கிறது, அதற்கு மேலே அவர்கள் செய்த வியாக்கியானங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு எல்லாம் கிடக்கிறது. அதை கொண்டு நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு நாமும் அதே வழியில் வாழ வேண்டும். நாம் வேறு வழியில் வாழக்கூடாது. என்ன அதற்கு என்ன திருஷ்டாந்தம்னு ஆண்டாளே தெரிவிக்கிறாள். தீக்குறளை சென்றோதோம், தீக்குறளை சென்றோதோம். விட்டவர்கள் ஒரு தப்பு செய்தார், நமக்கு ஏதாவது ஒரு தீங்கை விளைவித்து விட்டார்கள், நமக்கு தீங்கு வரும்படியா செஞ்சு விட்டான்னா அவர்களை எங்கேருந்து எம்பெருமான்கிட்ட போய், எம்பெருமானே இவன் பார்த்துடா எனக்கு எப்போ பார்த்தாலும் தீங்கு செஞ்சுட்டே இருக்கான், இவனை ஏதாவது ஒரு வழி பண்ணக்கூடாதா, நீர் கண்ணை திறந்து பார்க்கக்கூடாதா, பின் எம்பெருமான் இடத்திலே போய் சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. எங்கேருந்து ஆண்டாள் சொல்கிறா, திருப்பாவையில் எங்கேருந்து சொல்கிறா அப்படின்னா திருப்பாவையிலேருந்து தான் சொல்கிறா. பெரியோர்கள் அனுஷ்டித்தது அதிலிருந்து தான் தெரிவிக்கிறாள் ஆண்டாள். திருப்பாவையிலே 2வது போஜனத்திலேயே தெரிவிக்கிறாள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிஜகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பகலுண்ணோம் நாற்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி யூயுமாறென்று உகந்து ஏலோரெம்பாவாய் என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். சிறத்தில் செய்யாதன செய்யும் முன்னோர்கள் செய்யாதது, அதை ஒரு காலத்திலேயும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு தெரிவிக்கிறார். உங்களை 26வது பாஜனத்திலே தெரிவிக்கிறார். மாலேயே மணிவண்ணாமாறு களி நீராடுவான் மேலையாறு செய்வனகள் வேண்டுவன கெட்டியல் என்று தெரிவிக்கிறான். மேலையாறு செய்வனகள், மேலையார் செய்வனகள் முன்னோர்கள் செய்ததைத்தான் நாங்கள் கடைபிடிப்போம். நோன்பு என்பது முன்னோர்கள் செய்தது, அதனாலே நாங்கள் செய்கிறோம் என்று கண்ணனிடத்திலே தெரிவிக்கிறாள் ஆண்டாள். அதனாலே பெரியோர்கள் செய்யாததை நாம் செய்யக்கூடாது என்று நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். பரதன் தெரிவித்தான், எல்லாரும் புறப்படுங்கள், உடனே நாம் போய் ராமனை பார்க்க வேண்டும், நான் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். புறப்பட்டு ராமனை பார்த்து ராமனை அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு முடிசூட்டி பிற்பாடு நான் காட்டிலே போய் 14 இருப்பேன் என்று தெரிவித்தான். எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. ஆஹா, பரதன் என்ன தர்ம நெறியிலே இருக்கிறான், எவ்வளவு தர்ம நெறியிலே இருக்கிறான். அவன் தனக்கு கிடைத்த ராஜ்யத்தை கூட வேண்டாம்னு சொல்லி ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிறானே என்று பரதனை கொண்டாடினார்கள். அதற்கு மேலே ஆஹா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது என்று மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்படி பரதன் தெரிவித்தான், வர பாதை எல்லாவற்றையும் சரியாக சொல்லி இருக்கிறேன், எல்லாம் சரியாகிவிட்டது, எல்லாம் தயாராகிவிட்டது, புறப்படுங்கள் அவரவர்கள் வாகனத்திலே என்று தெரிவித்தான். எல்லோர் வாகனமும் வந்து சேர்ந்தது. பரதன் உயர்ந்த குதிரைகள் போட்டின தேர், அந்த தேரிலே ஏறிக்கொண்டான். சத்ருகுணனும் அவனோட ஏறிக்கொண்டான். பிற்பாடு தாய்மார்கள் எல்லோரும் வந்தார்கள். தாய்மார்கள் கௌசல்யை, சுமித்ரை, கைகேயி 3 வந்து அவரவர்கள் தேரிலே ஏறினார்கள். முதலிலே கைகேயி தன்னுடைய தவற்றை உணர்ந்தாள். ஐயோ, நாம் இப்படி இந்த பரதனுக்கு தீங்கு செய்து விட்டோமே, பரதனுக்கு பிடிக்காததை செய்து விட்டோமே, ராமனுக்கும் தீங்கு செய்து விட்டோமே, நம்முடைய கணவரையும் இழந்து விட்டோமே என்று வருத்தப்பட்டு அவள் முதலிலே தேரிலே வந்து ஏறினாள். எல்லா மக்களும் நகர மக்களும் தேரை எடுத்து கொண்டார்கள். அவரவர்கள் வாகனத்தை எடுத்து கொண்டு நேராக கிளம்பி கங்கை கரையை போய் சேர்ந்தார்கள். கங்கை கரையிலே நன்றாக தீர்த்தமாடினான் பரதனும் சத்ருகுணனும். தீர்த்தமாடி பிற்பாடு அங்கே ஜலதர்ப்பணம், தகப்பனாருக்கு ஜலதர்ப்பணத்தை செய்தான் பரதனும் சத்ருகுணன். எதிரிருந்து குகன் பார்த்தான், மிகுந்த கோபம் ஏற்பட்டது, வருத்தம் ஏற்பட்டது. எதனாலே கோபம் ஏற்பட்டது, எதனாலே வருத்தம் ஏற்பட்டது, எதனாலே பயம் ஏற்பட்டது, நாளை தினம் பார்ப்போமா.
சாந்தினி, எலிஃபென்ட் வந்து ஒரு பெட்டர் ஸ்விம்மர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். யூஸ்வலாக வெயிட் அதிகமாக இருந்தால் வந்து சிங்க் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் யானை வந்து சரளமாக ஸ்விம் பண்ணுவோம். ஓகேவா, யானைக்கு வந்து மேக்ஸிமம் அதோடைய பாடி போஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணாத மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் ஸ்விம்மிங்கில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கெட்டிக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வந்து ஃப்ளட்டில் இல்லை இந்த மாதிரி வந்து ரொம்ப டீப் வாட்டரில் மாட்டிக்கிச்சுன்னா யானை என்ன பண்ணுமா, தன்னுடைய அந்த ட்ரங்க் இருக்கு இல்லையா அந்த தும்பிக்கை, அதை வந்து மேலே தூக்கி அது வந்து ஒரு ஓக்கிலஸ் மாதிரி யூஸ் பண்ணுமா. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு பெரிய பைப் வந்து மேலே ஆக்சிஜனுக்காக வச்சுருப்பாங்க, ஸோ கீழே வந்து ஸ்விம் பண்ணிகிட்டே போவாங்களே அந்த மாதிரி தன்னுடைய வந்து தும்பிக்கையை வச்சு பண்ணுமா. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு மேபி அதனால தான் ஸ்விம்மர்ஸ் எல்லாரும் இந்த ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுட்டு மேலே வந்து தண்ணிக்கு மேலே அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக சொன்னீங்க அலெக்ஸ். ஸோ இதை தொடர்ந்து பேரண்டிங் டிப்ஸ் பற்றி குழந்தை பிறப்பு பயிற்சியாளர் ஆனந்தி ரகு பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சுகமான சுமைகள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான சுமைகள், கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணணும் கர்ப்பமாகிறதுக்கு, சரி அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும், வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் எந்த மாதிரி தங்களை மாற்றிக்கணும், இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி பெரும்பாலான பெண்கள் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க, அது தவிர்க்கவே முடியாத ஒன்றாயிடுச்சு. ஸோ இந்த வேலைக்கு போகும்போது ப்ரெக்னென்சியை வந்து ரொம்ப ரொம்ப சுமையாக நினைக்கிறாங்க. ஐயோ, நான் வேலைக்கும் போயிட்டு என்னால் ப்ரெக்னென்சியை ஃபாலோ பண்ண முடியுமா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா, நான் ஹாப்பியாக இருக்க முடியுமா, ஹெல்த்தியாக சாப்பிட முடியுமா, அந்த டவுட்ஸே வேண்டாம், எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு சின்னதாக உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு தெரியுதோ அதை எங்கெங்கெல்லாம் போய் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சீக்கிரமாக சரி பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம முன்னாடி இதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம், ஹவு டு பாண்ட் வித் அன்பார்ன் பேபி, பிறக்காத குழந்தைக்கு கிட்ட என்னெல்லாம் பண்ணி நம்மளை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தை எந்த நேரமும் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. அம்மா டச் பண்ணுறது, அம்மா சாப்பிட்றது, புதுசாக ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, கண்ணுக்கு பார்க்குறது எல்லாமே அந்த குழந்தைக்கு தெரியும். ஒரு ஒரு பெரிய உலகமே அந்த குழந்தைக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸோ ஹஸ்பண்ட் அதில் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணும், கண்டிப்பாக இப்போ நாங்கள் சொல்கிறது ஹஸ்பண்ட் மசாஜ் பண்ணி விடலாம், சில கலர்ஃபுல் விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கலாம், அம்மா வந்து நிறைய கலர்ஸ் பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஸ்மெல், இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறது இன்றைக்கி ஒரு ஃப்ளார், ஒரு ஒரு மறிக்குழந்தோட வாசம், ஒரு ரோஸோட வாசம், மருகு, அந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா, ஒரு ஒரு நாளும் ஏதாவது புது ஸ்மெல் ஸ்மெல் பண்ணணும். அடுத்தது புதுசாக சவுண்டு, ஒரு நாளைக்கு வீணையோட சவுண்டு, ஒரு நாளைக்கு கிட்டாரோடது, ஒரு ஃப்ளூட்டோடது, நாதஸ்வரத்தோடது, இந்த மாதிரி எல்லாம் ஒன்றொன்றும் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நிறையா சொல்லி கொடுங்க. அந்த குழந்தை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஹஸ்பண்ட் இதில் நிறையா இம்பார்ட்டன்ஸ். ஒய்ஃபே டயர்டாக இருந்து தூங்கிட்டா கூட ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்து வாசித்து காட்டுங்கன்னு சொல்லும், தினமும் புக்கு படிக்கிறது ஒரு ஹேபிட்டாக கொண்டு வாங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தெரியும் இந்த டைம் ஆனால் இங்கே ஒருத்தர் ரீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி ரீடிங் எல்லாம் ஹஸ்பண்ட் எடுத்துக்கோங்க, பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ஒவ்வொரு ஃபீல், இன்றைக்கி வந்து நல்ல ப்ரீஸ், நல்ல காற்று வருது அப்படின்னா அந்த அதை வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. இன்றைக்கி கடற்கரையில் உட்காந்து ஒரு யோகா பண்ணுறீங்க, அந்த கடற்கரை காற்று, அந்த சத்தம், புதுசாக இருக்கிறது எல்லாம் பேபிக்கு சொல்லி கொடுங்க. மழை வருது அப்படின்னா அந்த மழை, நாங்கள் இப்போ மழை தண்ணி எல்லாம் சேகரித்து வைங்க, நாளைக்கு குழந்தை வந்த உடனே குழந்தை பிறந்த அன்னைக்கு சிலதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஒரு ஒரு ரூல்ஸ் புதுசாக ஃபாலோ பண்ணுறோம். குழந்தை பிறந்தோடனே மழை தண்ணியில் அந்த குழந்தைய சுத்தப்படுத்துகிற மாதிரி. அடுத்தது குழந்தை பிறந்த அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பிளான்ட், ஒரு மரம் நட்டு வைக்கணும் அந்த அன்னைக்கு. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில வேல்யூஸோட அந்த குழந்தைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து வரும்போது அந்த குழந்தை நாளைக்கு எந்த இடத்துலையுமே வந்து தன்னை உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டியை விட்டோ, ஒரு ஃபேமிலியை விட்டோ, அந்த மனுஷங்களுக்கு கூட இருக்கிறவங்களை விட்டோ விலகி போக மாட்டாங்க. ஒரு பாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி சில சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் நாங்கள் சேகரித்து அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இப்படி நிறையா நீங்கள் ட்ரீம் பண்ணி வைங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், குழந்தை வந்தால் என்னெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் தெரியாது. இது ஒரு சுமையாக நினைக்க மாட்டீங்க, ஐயோ வேலைக்கு போகணுமே, ஐயோ குழந்தை வந்தால் என்ன பண்ண போகிறோம், இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்கு, என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, இப்படியெல்லாம் தோணாது. கீப் ஆன் ஃப்யூச்சரை பற்றின ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை பற்றி, குழந்தை வந்தோடனே எப்படி மசாஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வயிற்றில் இருக்கும்போதே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தை
வெளியில் இருக்கிறதா நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சில டாய்ஸ் மாதிரிலாம் வச்சு அந்த குழந்தைய அதை இமேஜின் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை எழுதி வைங்க. இன்றைக்கி நான் இப்படி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை இன்றைக்கி நான் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது இப்படி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனை பற்றி படித்தேன். இந்த மாதிரி ஒன்னொன்னும் குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க பாசிட்டிவாக. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பாசிட்டிவ் உங்கள் கிட்டே சேரும்போது நெகட்டிவான விஷயங்கள், உதாரணத்துக்கு எங்கள் மாமியார் இப்படி சொன்னாங்க, அம்மா இப்படி சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் இப்படிலாம் சண்டை போட்டுட்டாங்க, மேனேஜர் வந்து என்னை இவ்வளோ ஹார்ஷாக பேசினார், இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் ஆகிடும். அந்த குழந்தைக்காக பண்ணிட்டுருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறையா பண்ணிகிட்ருக்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமாக இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிடும். இது ஹியூமனோட டெண்டன்சி தான். எப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும். ஒரு பெரிய கையில் அடிபடும்போது நமக்கு சின்னதாக இருந்த தலைவலி காணாமல் போயிடும். அதுவே தலைவலி மட்டும் இருக்கும்போது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ ப்ரெக்னென்சியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் குறைஞ்சி போயிடும். இதுக்கு அடுத்தது இந்த டெலிவரியை பற்றி பெரிய பயமெல்லாம் இருக்கும் எல்லாத்துக்குமே. இது வந்து எப்பேற்பட்டோ தைரியசாலியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டெலிவரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலில் நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கப்பலை மீட் பண்ணினேன். அவங்க நேட்டிவ் வந்து தமிழ்நாட்டோட அந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே சின்ன வயசுலனா கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே ரொம்ப யோகா அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, ரொம்ப இயற்கையான உணவுகள் சாப்பிட்றவங்க, எதுக்கெடுத்தாலும் ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு தெளிவான கப்பிள்ஸ். அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க டெலிவரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு த்ரூஅவுட் ப்ரெக்னென்சியை வந்து அந்த காலத்தில் எப்படி தாத்தா பாட்டி காலத்தில் ரொம்ப நேச்சுரலாக இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் போகாமல் இயற்கையாக வீட்டில் டெலிவரி நடக்குமோ அந்த மாதிரி நம்மளும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு சில பயிற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. பயிற்சிகள்னால் யோகா பயிற்சிகள், சில மூச்சு பயிற்சி, அந்த மாதிரியெல்லாம். டெலிவரி டேட்டு எப்போவுமே நமக்கு ஒரு பழக்கம் உண்டு இல்லைங்களா? ஒரு ஒன்றாந்தேதி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டா ஒரு 25 நாள், ஒரு 5 நாளுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே அதில் ஒரு பதட்டம் வந்துடும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெலிவரி டேட் ஒரு 30 ஜனவரி அப்படின்னா எல்லாத்துக்கிட்டேயும் அது 20 ஃபெப்ருவரி அப்படின்னு தள்ளி சொல்லி வச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாரும் கூப்பிட்டு கேட்கும்போது நமக்கு அதை பற்றின ஒரு பதட்டம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணும்னே அந்த டேட்டை சொல்லிட்டாங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு டெலிவரி டேட் பக்கமாக வந்துருச்சு. இது வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலே போய்க்கல. எல்லாரும் தயவுசெய்து இதை கேட்குறவங்களுக்குலாம் சில வேறு வேறு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வரும், நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் இந்த இன்சிடெண்ட் என்னால் மறக்கவும் முடியல. இதை கேட்டதுலேருந்து நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக நினச்ச விஷயம், அவங்க டெலிவரிக்கு உள்ளே போகிறாங்க, அந்த பெயின் வருது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க, ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே மெத்த படித்த மேதாவிகள்லாம் கிடையாது, ஆனால் ரொம்ப வாழ்க்கையை படித்தவங்க. ஸோ யார்கிட்டையும் சொல்லாமல் ரொம்ப அழகாக டெலிவரி பெயின், ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஒய்ஃப் டெலிவரி பண்ணுறாங்க, ஹஸ்பண்டே அந்த குழந்தைய ரிசீவ் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக ரொம்ப நேச்சுரலாக சர்வசாதாரணமாக டெலிவரி முடிச்சுட்டு அந்த வீட்டில் பின்னாடி பக்கம் குழந்தை பிறந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு குழந்தை பிறந்த விஷயத்த அடுத்த நாள் சவகாசமாக மெதுவாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே அந்த பிளசண்டா தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணுறது, இதெல்லாம் சில வழிமுறைகள், ஒரு டாக்டரோட புக்கை படித்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம எல்லாரும் இந்த ஊரில் சொசைட்டியில் நம்ம நாட்டில் வந்து டெலிவரி அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா பார்க்கறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் ஒரே வார்த்தையில் ரொம்ப அழகாக சொன்னார், ஒரு பழம் பழுத்துச்சுன்னா மரத்துலேருந்து கீழே விழுந்தே தானே தீருது. அதே மாதிரி ஒரு குழந்தை உள்ளே ஃபுல்லாக மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் வந்தே தீரும், அதுக்கு ஆர்டிஃபிஷியலாக சில விஷயங்கள்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இதை கேட்டுட்டு எத்தனை பேர் இது வந்து ரொம்ப உண்மைன்னு நம்புறீங்களோ இல்லையோ தெரியல, இது 100% உண்மை தான். ஆனால் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி நிறையா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆல் ஆஃப் அ சடன் நானும் வீட்லேயே டெலிவரி பண்ணலான்லாம் பண்ண முடியாது. நிறைய காலகட்டத்தில் நம்ம நிறைய செயின் ரியாக்ஷன் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் நேச்சுரலுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த டெலிவரியும்
ரொம்ப இதை ஆச்சரியமா பார்க்கறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் ஈவன் நம்ம அம்மா அப்பா எல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வயசுல இருக்கிறவங்களோட அம்மா அப்பாவெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தோட்டம் போன பக்கம், வேலை செஞ்சுட்டு இருந்த பக்கம், கிணத்துல தண்ணி எடுக்கும்போதெல்லாம் அங்கேயே பிறந்த குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ டெலிவரிங்கிறது அவ்வளோ நார்மலான ப்ராசஸாக இருந்தது தான். இன்றைக்கி ஒரு ஒரு ஜென்ரேஷன் ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளே அதை ரொம்ப டூ காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையான விஷயம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உடனே நாளைக்கே நம்ம டெலிவரியை ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டில் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே மைண்ட் செட்டும் உடம்புல நிறைய சேஞ்சஸும் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஒரு ரொம்ப அற்புதமான, வீட்டில் பண்ணாட்டி பரவாயில்ல, ஒரு நேச்சுரல் டெலிவரி அப்படிங்கிறத நம்புங்க. நார்மலாக எல்லாத்துக்கும் இயற்கையாக டெலிவரி கன்சீவ் ஆகிறது, அது அதனோட நாட்கள் எல்லாம் ரொம்ப எளிமையானது, ரொம்ப இனிமையானது அப்படிங்கிறத முதல்ல நம்பணும் அப்படிங்கிறத நான் இந்த பாயிண்ட்டாக சொல்லுவேன். ஸோ அந்த கப்புள் கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு இதை நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லணும், ப்ரெக்னென்சிங்கிறது அவ்வளோ ஈஸி, டெலிவரிங்கிறது அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், அதை காம்ப்ளிகேட்டடாக மாற்றாதீங்க. இந்த ஒரு ஒரு விஷயத்தை பேசும்போது அவர் சொன்னார், நாங்கள் வந்து தினம் தினம் அந்த காயக்கல்ப பயிற்சி அப்படின்னு சொல்கிற அந்த கீகல்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இந்த பயிற்சியை வந்து இன்றைக்கி மேலை நாடுகளில் ப்ரெக்னென்சியில் பண்ணாதவங்க யாருமே இல்லை. ஸோ நாங்களும் இப்போ கிளாஸஸ்லாம் அதனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிகிட்ருக்கோம். தினப்படி ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஆல்மோஸ்ட் ஒரு 300 டைம்ஸ் வரைக்கும் அந்த காயக்கல்ப பயிற்சி அப்படிங்கிற கீகல்ஸை வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். வேறு ஒன்றுமே இல்லை, அது வெஜினல் மசில்ஸ், அந்த மசிலை டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறது. ஸோ அது ஒரு மெயின் பார்ட். அந்த இடத்துல அதை பண்ணும்போது அத்தனை பாடியில் இருக்கிற நியூரான்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, நர்வ்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகுது. அதனோட டைட் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்களோட பாடியில் அத்தனையும் இயற்கையான விஷயத்துக்கு மாறிட்டு வருது அப்படிங்கிறது தான். ஸோ நேச்சுரல் டெலிவரி ரொம்ப ஈஸியானது. நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னாடி இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வாக்கிங் நிறையா பண்ணுங்கள், ஸ்குவாட்டிங் நிறையா பண்ணுங்கள், நல்ல டயட் எடுத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் மேலே மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட் செட் என்ன, நான் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான டெலிவரி பண்ணுவேன், எதையுமே கஷ்டம்னு எடுத்துக்க மாட்டேன், ரொம்ப ஈஸியாக ப்ரெக்னென்சியை கொண்டு போவேன் அப்படின்னு ப்ரெக்னென்ட் ஆகிற நாள்லேருந்து ஒரு ஓத் எடுத்துக்கோங்க. நாங்கள் சும்மா விளையாட்டாக சொல்லியிருந்தோம், ஒரு லேடி பார்த்தீங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது, நார்மல் பண்ண முடியாது, நார்மல் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அவங்கள மெதுவாக மெதுவாக ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து இவ்வளோ அழகாக டெலிவரி நடக்கும் அப்படின்னு சில வீடியோஸ் எல்லாம் காமிச்சு இந்த ப்ராசஸ் என்னென்ன உடம்புல நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓ, இவ்வளோ ஈஸி தானா லேபர் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு முன்னாடி டெலிவரி பண்ணவங்க நிறைய பேர்த்தெல்லாம் அவங்கக்கிட்ட பேச வச்சு, ஏன்னா சில நேரத்தில் எனக்கு தோணும் ரொம்ப அழகாக நார்மல் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்த ரொம்ப ரொம்ப அவங்க காம்ப்ளிகேட் ஆக்கிறதுனால இந்த ப்ராசஸ் முன்னாடியே நடந்த சிலரெல்லாம் கூப்பிட்டு பேச வைப்போம். அந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் அந்த லேடிக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு நாள் எனக்கு கால் பண்ணுறாங்க, இந்த வழியாக வந்தால் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நான் அந்த வேலை போகும்போது என்ன விஷயம்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா, அவங்க ஆக்சுவலி டாக்டர் கொடுத்த டேட் ஒரு 31st March அப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வீட்டில் எல்லாம் அவங்க கிச்சனில், ஹாலில், பெட்ரூமில் எல்லா பக்கமும் சின்ன சின்ன பிளக்கார்டில் அந்த ஒரு குழந்தை பிக்சர் போட்டு எனக்கு 31st அன்னைக்கு டெலிவரி ஆகுது, ரொம்ப ஹாப்பியாக டெலிவரி ஆகுது அப்படிங்கிற அந்த டேட்டு 31st அத்தனை அழகாக எல்லா பக்கமும் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ப மாட்டீங்க, அதே 31st அன்னைக்கு ஷி டெலிவர்டு பேபி. ஸோ இந்த மாதிரி மனசில் சில விஷயங்கள் ஸ்ட்ராங் ஆகும்போது உடம்பு அதை நடத்தி காட்டும். இது எந்த விஷயமா இருக்கலாம், ப்ரெக்னென்சி, டெலிவரி, அதுக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ விஷயங்கள் மனசு ஏற்றுக்குச்சு, அது பழகிட்டோம் அப்படின்னா உடம்பு அதுக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ டெலிவரி ரொம்ப ஈஸியானது, ப்ரெக்னென்சியில் அத்தனை விஷயங்கள் இருக்குது பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு. இதெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன குறைகளை, சின்ன சின்ன கவலைகளை, கஷ்டங்களை கீப் ஆன் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஸோ ப்ரெக்னென்சியை ரொம்ப ஈஸியாக்குனீங்கன்னா நாளைக்கு வரப்போகிற குழந்தை ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ண போகிறாங்க இந்த சொசைட்டியில். இதை பற்றி நிறைய விஷயங்களோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அலெக்ஸ், எலிஃபென்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, எலிஃபென்ட்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச 3 ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சமீபத்தில் ஒரு ஆட்லெலாம் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் வந்து கிராஃபிக்ஸில் ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் காமிப்பாங்கல்ல, ஆக்சுவலி உண்மையிலே வந்து எலிஃபென்ட்ஸ் எல்லாம் ஜம்பே பண்ண முடியாது. ஓகே, ஜம்பே பண்ண முடியாது, ஜம்பே பண்ண முடியாது. அண்ட் அதுக்கு கொஞ்சம் பெரிய ஐஸ் தான் சொல்லணும். அது ஃபிகருக்கு கம்பேர் பண்ணும்போது குட்டி, பட் ஸ்டில் கொஞ்சம் பெரிய ஐஸ், ஹியூமன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய ஐஸ் தான். பட் அதுக்கு ரொம்ப ரொம்ப புவரான ஐசைட். பட் அதனால் ஸ்மெல் வந்து நல்லா, அதோட ஸ்மெல்லிங் பவர் ஜாஸ்தியாக.
ஓகே. ஸோ எனிவே வந்து நாய்களுக்கு இருக்கிற மோப்பத்திரமா மாதிரி இதுக்கும் அதிகம் மோப்பத்திரமா இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமாம். ஸோ ஒன்று எடுத்துகிட்டு கடவுள் ஒன்று கொடுத்துட்டான்னு பார்க்குறீங்களா? ஸோ எனிவே வந்து இப்போ யானை அப்படின் போதே நம்மளுக்கு வந்து ஒரு பீஸும் ஞாபகம் வரும். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக சண்டைக்கு போகாது, நான் உண்டு தான் வேலை உண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனிவே யானை அப்படின்னாலே ஒரு பீஸ் ஞாபகம் வர்றதுக்கு இன்னொரு ஐ திங்க் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் நம்மளுக்காக செஞ்சு காட்ட போகிறாரு ஷெஃப். வாங்க பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது டிஃபன் பாக்ஸ். புத்தம்புது காலையில் நித்தம் ஒரு சுவை காணும் வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் தான் உங்களை அஞ்சப்பர் செஃப் ராம் பிரசாத். நம்ம டெய்லி வெரைட்டியான ஐட்டத்தை பார்த்துட்டு வரோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெரைட்டியான ஐட்டம் சிக்கன் பொடிமாஸ். சிக்கன் பொடிமாஸுக்கு தேவையான பொருட்கள் கிரஷ்டு சிக்கன், ஆனியன், க்ரீன் சில்லி, கருவேப்பிள்ளை, கேஷ்யூநட், ஜிஞ்சர், கார்லிக், துருவிய தேங்காய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா, டொமேட்டோ, தாளிக்க வரமிளகாய், பட்டை, கடலைப்பருப்பு, கிராம்பு, சீரகம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெப்பர், சால்ட், பட்டை, தனியாத்தூள், கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, ஏலக்காய். இப்போ நம்ம சிக்கன் பொடிமாஸத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை இப்போ பார்த்தோம். இப்போ எப்படி செய்யணுங்கிறத இப்போ பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கடாயை வைக்கிறோம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். சிக்கனில் நம்ம சிக்கன் ரோஸ்ட், சிக்கன் மசாலா, சிக்கன் 65, சில்லி சிக்கன், இந்த மாதிரி வெரைட்டியாக எப்பவும் சாப்பிட்டுட்டு வரோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக சிக்கன் பொடிமாஸ், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். இது ஒரு செட்டிநாடு டிஷ். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் மிக்ஸ் பண்ணுறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம இந்த சிக்கன் பொடிமாஸோட சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பரோட்டாவுக்கு சாப்பிட்லாம், இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும், ரைஸுக்கு சைடிஷாக இருக்கும். 10 நிமிஷத்தில் டிஷ் பண்ணிடலாம், ரொம்ப டைம் ஆகாது. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ தாளிக்க உளுந்தம் பருப்பு, கடுகு, சோம்பு, சீரகம், கடலைப்பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, பிரியாணி இலை, எல்லாம் போட்டாச்சு. ஃபஸ்ட் நம்ம கடாயில் ஆயில் ஊற்றி சோம்பு, சீரகம், கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தோடு ஆட் பண்ணுவோம். கடுகு நல்லா பொரியணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வரமிளகாய் இதோடு ஆட் பண்ணுவோம். செட்டிநாடு டிஷ்ங்கிறனால வரமிளகாய் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த வரமிளகாய் ஆட் பண்ணால் தான் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இதோட மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிக்கன் பொடிமாஸ் ட்ரையாக தான் இருக்கும், நல்லா வெட் ட்ரையாக இருக்கும். சப்பாத்தி பரோட்டாவோட ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். காரம் விரும்பாதவங்க வரமிளகாய் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதோட மிளகாய் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, வரமிளகாய் ஆட் பண்ணாலும் க்ரீன் சில்லி கம்மியாக ஆட் பண்ணால் போதும். வரமிளகாய் ஏற்க ஆட் பண்ணோம்னா அந்த செடிநாடு ஃப்ளேவர் வரணுங்கிறக்காக வரமிளகாய் ஆட் பண்ணுறோம், க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலராக வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ இதோட ஆட் பண்ணுவோம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலராக வந்துருச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் இதோட ஆட் பண்ணுவோம். ஜிஞ்சர்,
கார்லிக். இதில் நான் கார்லிக் நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் இதில் முழு முழு பூண்டா போட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா அந்த கார்லிக் ஜிஞ்சரோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா உதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை இதோட ஆட் பண்ணிடுவோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ தக்காளி நல்லா வதங்கிட்டோம். மட்டனை விட சிக்கனில் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணலாம், ஏகப்பட்ட வெரைட்டி பண்ணலாம் சிக்கனில். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கேன். இப்போ இதோட மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், தனியா தூள், உப்பு, மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதோட ஃபஸ்ட் நம்ம ஆயில் உரித்து அந்த தாளிப்பு சாமான்கள் போட்டதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிக்கிட்டு இருக்கோம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இதோட கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு, நல்லா ஆனியன், டொமேட்டோ எல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த நம்ம போட்டிருக்க மசாலாஸ் எல்லாமே இந்த ஆனியன் டொமேட்டோவில் நல்லா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் ஒன்று சேர்ந்துடும். இந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் இந்த செட்டிநாடு ஸ்மெல் உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும், ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன், க்ரஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன், சிக்கனை நல்லா பாயில் பண்ணி, பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த சிக்கனை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நல்லா புடிமாஸ் மாதிரி இந்த டைப்புக்கு க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு தேங்காய் துருவல் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே சிக்கனை பாயில் பண்ணி வச்சுருக்கனால ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, 3 நிமிஷத்தில் டிஷ் ரெடி ஆயிரும். பார்க்குறதுக்கு எக் பொடி மாஸ் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாம் தாளித்ததுக்கப்புறம் மசாலாஸ் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே குக் ஆனதுக்கப்புறம் மசாலாஸ் எல்லாமே அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனே ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதோட நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணுறோம். தேங்காய், சிக்கன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. ரைஸோட டிஷ்ஷாக சாப்பிடலாம், கர்ட் ரைஸுக்கு நல்லா இருக்கும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கொத்தமல்லி, புதினா, புதினா லைட்டாக அந்த ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ண வேணாம்.
கருவேப்பிள்ளை. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம வாட்டரை எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த சிக்கனில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட்டே போதும். நம்ம ஏற்கனவே சிக்கனை பாயில் பண்ணனால ரொம்ப டைம் எடுக்காது. 2 நிமிஷத்தில் எல்லாமே ரெடி ஆயிரும். சிக்கன் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வரவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. வித்தியாசமாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணலாம். இதில் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி இதோட ஆட் பண்ணலாம். சிக்கன் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. அலெக்ஸ், சாதாரணமாக ஒரு எலிஃபண்ட் வந்து எவ்வளோ மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் ப்ரெக்னன்சி பீரியட் வந்து அனிமல்ஸ்லேயே அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப லாங்கஸ்டாக. ஓகே, நம்ம வந்து 10 மாதம் ஹியூமன்ஸ்க்கு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு 22 மந்த்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி பீரியட் இருக்குமா? ஓ மை காட், லிட்டரலி கிட்டத்தட்ட ஐ திங்க் 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட இல்லையா? ஆமாம். ஸோ 2 வருஷம் கிட்டத்தட்ட அதுக்கு வந்து பேபி ஃபார்ம் பண்ணி அதுவும் வந்து சுமக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஆமாம், அது 230 லோப்ஸ் ஆஃப் வெயிட். அதாவது வந்து பிறக்கும் போது அந்த குட்டி வந்து 230 லோப்ஸ் இருக்குமா? ஓகே, 230 LBS-னா ரொம்ப அதிகங்க. எனிவே வந்து யானைக்கு அது கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து ரொம்ப பாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 வருஷத்துக்கு எவ்வளோ பாசமாக இருந்தாங்கன்னா 2 வருஷத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா பாசம் தான். ஸோ எனிவே இந்த விஷயத்தையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதை தொடர்ந்து இன்றைய நாளுடைய 12 ராசிக்கான பலனை சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அவரவர்களுடைய ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படி பார்க்கையில் இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 29ஆம் தேதி 4வது மாதம் 2015ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தின பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். வெளிவட்டார உத்தியோக தொழில் அமைப்புகள் யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. பூர்வீகத்தில் உள்ள நோய் உபத்திரங்களான தலைவலிகள், ஒற்றை தலைவலிகள், காது மூக்கு தொண்டை பாதிப்புகள் இருக்கின்ற மேஷராசிக்காரர்கள் இன்று மிக மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மிக சிறிது கவனமாக இருப்பதும், பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதை நன்மை ஏற்படுத்தி தரும். தொழிலில் மிகப்பெரிய அனுகூலங்களும் வெளிவட்டாரத்தில் யோகமும் பணவரவில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகளின் நிவர்த்திகள் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும் தொழில் அமைப்பிலும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த மனசஞ்சலங்கள் படிப்படியாக குறையக்கூடிய நாள். சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏதேனும் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். இந்த காலகட்டத்தில் வெளிவட்டாரத்தில் அனுகூலமான காணப்படக்கூடிய காலகட்டம் என்றாலும் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்களோ பூர்வீக சொத்தில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் அது பேசி தீர்த்துக் கொள்வது புத்திசாலித்தனம். அந்த விஷயத்தில் கோபதாபங்கள் பட்டால் வெளிவட்டாரத்தில் காணப்படக்கூடிய பல நன்மையான அமைப்புகள் எல்லாம் கெடுத்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடன் இருக்கின்ற இரத்த பந்த உறவுகளிடம் இவ்வளோ ஆக்ரோஷம் வேண்டாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை வளரக்கூடிய நாள்.
எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் வரும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அதே சமயம் கடல் கடந்து பயணங்கள் விஷயத்தில் மட்டும் உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது இன்று நன்மை ஏற்படுத்தி தரும். புதிய அறிமுகத்தில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக விடுபட்ட தெய்வ வழிபாட்டை குலதெய்வ வழிபாட்டை உடனடியாக நிவர்த்தி செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய அளவு அனுகூலமும் பிராப்தமும் ஏற்படுவதுடன் பெரிய அளவு யோகத்தையும் பெறக்கூடிய நாளாக காணப்படுகிறது. சுக்கரனின் ஸ்தானம் ஆட்சி பெற்றிருப்பதனால் அனாவசிய செலவுகள் வியூர்மெச்ச செலவுகள் எல்லாம் அறவே தவிர்த்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. வாய்வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகிறது. அதே சமயம் இடது பக்க தேகாரைக்கும் இதே பகுதியில் ஏற்கனவே மருத்துவ அமைப்பு மருத்துவ சிகிச்சை எடுத்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் அந்த நோய் உபத்திரத்தின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை அலட்சியப்படுத்துவது பெருமளவு பாதிப்புகளையும் அதற்குண்டான மருந்துகளை தவறவிடுவது பெருமளவு பிரச்சனைகளையும் விரைவில் ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேகாரோக்கியத்திற்கு மட்டும் கடகராசிக்காரர்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் படிப்படியாக எல்லா விஷயமும் வாக்கு அமைப்புகள் எல்லாம் முன்னேற்றமும் அனுகூலமும் சீரும் சிறப்பும் பெறும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. அரசு அமைப்பில் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. அரசு விரோத காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். சட்டத்துக்கு புறம்பான ஒரு நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தந்தையாருக்கும் உங்களுக்கும் சாதாரண வாக்குவாதங்கள் பெருமளவு நிம்மதியற்ற தன்மையும் சந்தோஷமின்மையும் ஏற்படுத்தி விடலாம். உங்களுடைய தந்தை விஷயத்தில் இவ்வளோ ஆக்ரோஷமும் இவ்வளோ கோபமும் கண்டிப்பாக கூடாது. விட்டு கொடுத்து பார்த்து பெருமளவு வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்தில் மீண்டும் பொறுப்புகளுக்கு வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள்லாம் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வெளிவட்டாரமோ உத்தியோகத்திலோ ஒரு குறையும் காணப்படவில்லை. அதே சமயம் மனதிற்கு சோம்பல்கள் அதிகமாக காணப்படக்கூடிய நாள். தேவையில்லாத காலம்பில் ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லாமே படிப்படியாக நீங்களாகவே சோம்பல் தன்மையால் கோபதாபம் படுவதெல்லாம் ஏற்பட்டுவிடும். மன அயிற்சி ஏற்படக்கூடிய நாளில் புத்துணர்வுடன் யோக பயிற்சிகள் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் மிக முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வீணாக மற்றவர்களிடம் சிண்டு முடிகிற வேலையெல்லாம் விட்டுவிடுங்கள். பிறரை பற்றி புறம் கூறுவதே உங்களுக்கு பெருமளவு பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். எல்லோரும் இந்த காலத்தில் புத்திசாலிகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் மட்டும்தான் புத்திசாலிகள், நாம் மட்டும்தான் கடவுள் வரும் பெற்றோர்கள் என்பதை மட்டும் அறவே தவிர்த்து கொள்வது கன்னியா ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். எல்லா இடத்திலையும் அனுகூலமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வதே உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உங்களுடைய மனதிற்கேற்ற ஏதேனும் ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்குண்டான உத்வேகம் பெறக்கூடிய நாளாக காணப்படுகிறது. குடும்பத்தில் காணப்பட்ட இந்த அன்யோன்ய குறைபாடுகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுகிறது. குடும்பத்தில் உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை, சேர்க்கை போன்ற விஷயங்கள், நீங்கள் செல்வது போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள் நன்மைகளும் அனுகூலம் பிராப்தங்களும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது பெரிய அளவு யோகத்தை கிடைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அதே சமயம் லாபத்தின் அளவு பன்மடங்கு உயர்ந்துள்ளதனால் வியாபாரிகளுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள்லாம் மீண்டும் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் மண்மடங்காக சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சஞ்சலங்கள் தான் மனக்கஷ்டத்தை ஏற்படுத்தி இந்த அமைப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. ஆறாம் இடத்தில் உள்ள சூரியன் செவ்வாய் ஆதிக்கத்தினால் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் அரசு துறை சார்ந்தவர்கள் அரசியல் அமைப்பில் சார்ந்தவர்கள் புதிய பொறுப்புகள் குறிப்புக்குண்டான அனுகூல பிராப்தமும் காணப்படுகிறது. மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. பாராமுகமாக இருந்த மேலதிகாரிகள் உங்களிடம் தினம் தினம் பேசி தீர்த்து கொண்டு அவர்களுடைய உதவிகளை கூட உங்களிடம் இந்த எதிர்பார்க்கக்கூடிய நல்ல அந்யோன்யம் காணப்படுகிறது. எல்லா விஷயத்திலையும் கடந்த காலத்தை பேசிக்கொண்டே வீணாக சண்டையை வளர்க்காமல் விட்டு விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். பெண்களுக்கு யோகத்தின் அனுகூலத்தின் தருவதுடன் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு எல்லா பொருளும் வந்து சேர்வதற்குண்டான இனிமையான சூழ்நிலை கிடைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தந்தை வரி உறவுகளுக்கும் உங்களுக்கு வாக்குவாதங்கள் வேண்டாம்.
தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் பட்டுப்படியாக நல்ல முன்னேற்றம் எல்லாம் காணப்பட்டாலும் கழிவு பாதையில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் இன்று நாளில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். தொட்டது தொடங்கக்கூடிய லாப கட்டம், எதிரிகள் பலம் முறியடிக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அரசு விரோத காரியங்களில் மட்டும் ஈடுபடாமலே அரசாங்கத்தில் பிரச்சனைகள் உள்ளவர்கள் பேசி தீர்த்துக் கொள்வதை நன்மை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அமைப்புகள் சட்ட சிக்கல்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் வருவது மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதும் அனாவசிய பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வதும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரிடத்தில் வாக்குவாதங்கள் செய்வது தேவையில்லாத விஷயம் என்பதையும் சந்திராஷ்டிரம அமைப்பில் உள்ளதனால் கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் பண விஷயத்திலும் மிக கவனமாக இருப்பதும் பணம் தேவை மிக மிக முக்கியம் என்பதனால் அனாவசிய செலவுகளுக்கு அறவே தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதையும் ஏற்கனவே உள்ள பொருள்களே வாங்குவதனால் என்ன பிரயோஜனம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணத்தை வைத்து வீட்டிலிருந்து இறங்குவதே நன்மை தரும் என்பதுடன் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் ஏதேனும் உங்களுக்கு ஆலோசனை கூறினாலும் அவர்களிடம் வல்ல என்று விழுவது மனித அமைப்புக்கு தேவையில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோகம் அனுகூலம் தொட்டது தொடங்கக்கூடிய காட்டுக்கட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் வெளி வட்டார உத்தியோக பிராப்தங்கள் அரசு அமைப்பில் யோகங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் தொலைதூர செய்திகள் படிப்படியாக நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் கடல் கடந்து நல்ல விஷயங்கள்லாம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அசையம் அசையா பொருள் சேர்க்கைகள் பூமியால் மிகப்பெரிய ஆதாயம் பெறக்கூடிய ராசியாக காணப்படுகிறது. துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தில் மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதும் உங்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையிடோ உறவினர் தலையிடோ நண்பர்கள் தலையிடுவதோ பிறர் குடும்பத்திற்கு நீங்கள் ஆலோசனை கூறுவதோ மட்டும் இன்று வேண்டாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மிகப்பெரிய யோகம் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஜெயம் உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இளம் வயதினருடைய பெற்றோர்களுடைய அனுகலத்தால் திருமண அமைப்பு சுபகார அமைப்புகள் உத்தரவாதம் கிடைப்பது உங்களுடைய காதல் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது நல்ல அமைப்புகள் நல்ல உத்தரவாதங்கள் குடும்பத்தில் விரைவில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கெட்டி மேளம் நீண்ட நாட்கள் கேட்காத வீட்டுகள் கூட கெட்டி மேளம் கேட்பது போன்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இன்றைய நாள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சுஷாந்தினி, யானையை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை சொல்லாமல் கொஞ்சம் வந்து தெரியாத விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து யானை லிவிங்லேயே ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, இருந்தாலும் வந்து கிரேட் பவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபிலாசபி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குதுன்றதுனால இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு எப்படி ஜாலியாக ஃபீல் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக யானையை பற்றினா இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி நாளைக்கு வித்தியாசமான கான்செப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் சாந்தினி மதிவானன் அண்ட் அலெக்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி என்டையர் டீம் ஆஃப் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்த புது காலை. பாய். Oh, 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 oh